வெல்கம் டு இந்தியன் ஜாப் தமிழ் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற டெய்லி ஜாப் அப்டேட் வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இவங்க வந்து கான்டாக்ட் அடிப்படையில் ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அது மாறும் உங்களுடைய ஒர்க்கிங் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது என்ன போஸ்ட்டு அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்ஸி இருக்குது அப்படின்னு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ முதல் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏ ஆன் கான்டாக்ட் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா ஓகேங்களா ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஆறு வேகன்சி இருக்குது இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கான மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியாக டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பர் மந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த போஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டன் ஆன் கான்ட்ராக்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா ஸோ ஓகேங்களா சேம் லொக்கேஷன் தான் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் ஸோ இதுக்கான டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு தேர்ட்டி நைன் வேகன்சி இருக்குது சேம் ஏஜ் லிமிட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இதுக்கான பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பர் மந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஜ் லக்ஷன் யாராக இருக்குது தராங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் போஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் ஸோ அதாவது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ட்ரேடு வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது கமிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏ ஆன் கான்ட்ராக்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கெமிக்கல் ட்ரேடில் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து ஆறு வேகன்சி இருக்குது ஸோ யூஆரில் மூணு வேகன்சி இருக்குது ஓபிசியில் ரெண்டு இருக்குது எஸ்சியில் ஒன்று இருக்குது ஸோ அடுத்த போஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டன் அண்ட் கான்ட்ராக்ட் இந்த போஸ்ட்டுக்கு ட்ரேடு வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது கமிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வீட்டில் பார்க்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஏழு வேகன்சி இருக்குது எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒம்போது வேகன்சி இருக்குது ஃபிட்டரில் வந்து அஞ்சு வேகன்சி இருக்குது கெமிக்கல் பேண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து பதினெட்டு வேகன்சி இருக்குது ஸோ இந்தந்த ட்ரேடில் நீங்கள் படிச்சிருந்தால் தான் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இதுக்கு கமிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டன் இதுக்கு வந்து கமிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத டீடெலாம் பார்க்கலாம் அந்த வகையில் யூஆருக்கு வந்து பதினெட்டு வேகன்சி இருக்குது இடபிள்எஸ்க்கு வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது ஓபிஎஸ்க்கு வந்து பத்து வேகன்சி எஸ்சிக்கு ஆறு வேகன்சி எஸ்டிக்கு மூணு வேக்கன்சி ஓகேங்களா ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் சேர்ந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி வேகன்சி இருக்குது இவ்வாரில் மட்டுமே இருபத்தி ஒன்று இருக்குது இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு ஓபிசிக்கு பன்னெண்டு எஸ்சியில் ஏழு எஸ்டிக்கு மூணு ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் அவங்க தனியாக டீட்டில் கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கெமிக்கல் டிசிப்ளினில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி டிகிரி வித் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும் எதில் அப்படின்னா கெமிக்கல் டிசிப்ளினில் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் ஆர்டிசியன் அண்ட் கான்ட்ராக்டுக்கு வந்து இந்தந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் ஃபிட்டர் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரேடில் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ அதாவது ஐடிஐ டூ இயர்ஸ் இன் தி ட்ரேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் ஸ்டேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ ஐடிஐ வந்து டூ இயர்ஸ் இந்தந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா இந்த ஜூனியர் ஆர்டிசன் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் எக்ஸ்பென்ஸை பொறுத்தவரையும் சேம் தான் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனஸ் ஃபீல் உங்களுக்கு மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த வந்து செலக்ஷன் பொறுத்த மெத்தடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு டெஸ்ட்டில் யார் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அவங்கள்தான் ஓகேங்களா ரிட்டன் டெஸ்ட்டு போகும்போது வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மறக்காமல் ஓகேங்களா எடுத்துகிட்டு போங்க அது என்னென்ன ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டு இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பேன் கார்டு ஓகேங்களா ஸோ இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களை எக்ஸாம் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது பென்சில் பென் எல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போகணும் அவங்க வந்து ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் சப்ளை பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரிட்டன் டெஸ்ட்டில் யார் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்கள வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க ட்ரேட் டெஸ்ட்ல யார் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஃபைனலாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஃபைனல் செலக்ஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த எல்லாம் நீங்கள் ஒரிஜினல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது இல்லாமல் அதனோட ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா செல்ஃப் அட்டாஸ்டட் போட்டு அதோட ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அவு டு அட்டன்னு சொல்லி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் டேட் எப்போ எந்த லொக்கேஷனில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ஆர்டிஷன் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதுக்கான செலெக்ஷன் டேட் வந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது இந்த ட்ரேட் டெஸ்ட் ரிட்டர்ன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக யார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கான செலெக்ஷன் டேட் இது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு எங்கே நடக்கும் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் ஆர்எம்பி யால்வால் காலனி ஹுன்சூர் ரோட் யால்வால் போஸ்ட் மைசூர் ஓகேங்களா ஸோ இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் நோ டிஏ ஆர்டிஏ வில் பி பேடு ஃபார் அட்டன்டிங் தி ரிட்டன் டெஸ்ட் ஸோ அதாவது ட்ராவலிங் அலோவன்ஸ் எல்லாம் அவங்க பே பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் சொந்த செலவில் போயிட்டு எக்ஸாம் எழு எழுதுறதோ இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதோ இருக்கும் ஓகேங்களா அடுத்து ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடு கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் யாராக இருக்குது எவ்வளோ எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெலாக பார்க்கலாம் ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ்டி ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசி அண்ட் டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஃபார் பி கேட்டகிரி ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன என் நீங்கள் டேட்டெலாம் பார்த்துக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் வந்து மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிளா அப்படின்றத ஓகேங்களா ஸோ ஓகே பிரின்ஸ்